அன்பு நேயர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏ அப்பா, தீபாவளி வந்துருச்சுனாலே ஒரு பெரிய சந்தோஷம்தான். அதில் இருக்கிற ஆனந்தம் எதுலையுமே கிடையாது. நம்ம பிறந்த நாளில் கூட நம்ம மட்டும்தான் சந்தோஷம் ஆகும். ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாகுவாங்க, வர்த்தகத்துறை மிக அமோகமாக இருக்கும் இல்லைங்களா, மாணவர் செல்வங்கள் மிக அருமை. ஏன்னா லீவு, ஹாலிடேஸ், வாத்தியாரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாள்னா தீபாவளிங்க. இந்த தீபாவளிக்காக எத்தனை நாள் நம்ம தவம் இருந்தோம், அதுவும் இப்போ எத்தனை வருஷமா, ஒரு நாலு வருஷமா நமக்கு சாதகமாக கூட இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தீபாவளியை கொண்டாடணும். இதையெல்லாம் இப்போ கடந்து இந்த தீபாவளியை அமோகமாக கொண்டாடுவோம், ஆனந்தமாக கொண்டாடுவோம். என்ன சொல்றீங்க, ரைட்டு தானே? தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என் அன்பு நேயர்களே. இந்த தீபாவளியில கங்கா ஸ்நானம் எப்போ, இதுதான் சொல்ல போறோம். தீபாவளிங்கிற ஒரு நாளை நம்ம கண்டிப்பா தவிர்க்காம, அதுல சில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பயன்படுத்தினா அந்த தீபாவளி மூலமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு தீபாவளிங்கிறத விட புத்தாண்டு நினைச்சிங்க, இது ஒரு புத்தாண்டு, இது பிறந்த நாள், ஒரு அருமையான நாள். என்னங்க இவ்வளவு ஒரு பீடிபிங்க கொடுக்குறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா, முதல் விஷயம் காலையில கங்கா ஸ்நானம் தீபாவளியில பண்ணணும். கங்கா ஸ்நானம் எப்போ, அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நம்ம குளிக்கிறது கங்கையில குளிச்ச பலன். தீபாவளி அன்னைக்கு நம்ம குளிக்கிறது கங்கையில குளிச்ச பலன். குளிக்கும் போது என்ன பண்ணணும், காலையில என்ன செய்யணும்னா, முதல் விஷயம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து பெரியவர்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் எல்லாருக்கிட்டையும் வாங்கணும் அவசியமா. பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அவா கையால பிரார்த்தனை பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெரியவங்களே எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. சார், எங்க வீட்டில் நாங்கள் தான் பெரியவங்களாவே இருக்கோம், என்ன பண்ணலாம்? ஏன்னா இன்னைக்கு கூட்டு குடும்பம் குறைஞ்சிடுது, எல்லாமே வந்து ஸ்மாலா போயிட்டு, டிஜிட்டல் இந்தியா மாதிரி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியாவில் வர்த்தகம் பெருகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டலில் போயிட்டு இருக்கோம், சிங்கிள் டிஜிட்டல் போயிட்டு இருக்கு இப்பெல்லாம், அது மாதிரி ஆயிடுது. அப்போ அதனால வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, 10 பேர் இருந்தால் 8 பேர் இருந்து இப்போ 4 பேருக்கு வந்துட்டா, சில ஆத்துல 3 பேர் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே பையன், இப்படிலாம் இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து பெரியவாளை எப்படி நினைக்கிறது? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகவான்கிட்ட அந்த எண்ணெயை வச்சு, பெருமாளே இந்த எண்ணெயை உங்களுக்கு வச்சுட்டேன், நீங்களே எனக்கு கொடுக்குறதா நினச்சி கொடுங்கன்னு எடுத்து நம்மளே தலையில் வச்சுக்கலாம். இல்லாத இடத்துல எங்கே போகிறது? இருந்தாலும் இந்த நாள்லையாவது தயவு செய்து, நம்ம அப்பா அம்மா எங்கே இருந்தாலும், தாத்தா பாட்டி எங்க இருந்தாலும், அவளோட சேர்ந்து அந்த தீபாவளியை கொண்டாடுறது நல்லது. இந்த ஒரு நாள் இன்னைக்கு கூட எனக்கு விடுமுறை இல்லை, நான் வந்து வெளியூர் போக முடியாது அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு சாக்கு சொல்லிக்காம, இந்த ஒரு நாள்ல குடும்ப சகிதமா தீபாவளியை கொண்டாடி பாருங்க, ஆனந்தம் அதிகமா இருக்கும். பேரண்ட்ஸோடைய சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த பெத்தவங்க படுற சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா, காலையில வெந்நீர் போடுவா, தலையில வெந்நீர், தனியாக உலை கொதிக்கணும், தனியாக அடுப்பு பற்ற வைக்கணும், அந்த வெந்நீர் ஒரு பக்கம், பட்சணங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் குழந்தைங்க ஏஞ்சிருவாங்களே அப்படின்னு சீக்கிரமாக எழுந்துருவாங்களேன்னு, அது வந்து சத்தம் இல்லாமல் ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க, சுவாமிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரே நபர் தான் இருப்பாங்க, இப்போ வேலைகளும் அம்மா செய்வாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, பெண்கள் 1-2 பேர் அத்தை இந்த உறவுகள்லாம் இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட மாட வேலைகள் செய்வாங்க. காலையில் எல்லாரும் எழுந்தவொடனே அழகாக எல்லாரையும் பலாக்கட்டை போட்டு, மணப்பலகை அதில் ஒரு கோலம் போட்டு, அவளை உட்கார வச்சு, கிழக்கு முகமாக உட்கார வச்சு எண்ணெய் வைக்கிறது தலையில். அதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்டணும், ஏன்னா எண்ணெய் வச்சுட்டோம்னா காஃபி சாப்பிடக்கூடாது, நல்லா கவனிக்கணும். எண்ணெயெல்லாம் வச்சுட்டா காஃபி சாப்பிட முடியாது, அதனால எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடி காஃபிலாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து எண்ணெய் வச்சு, அதுக்கு பிறகு குளியல், சீக்கா போட்டு குளியல், சோப்பு கிடையாது, அது வெந்நீரில் தான் குளிக்கணும் தீபாவளி அன்னைக்கு. என்ன காரணம்னா, கங்கை வந்து நமக்கு வந்து இதமாக வரா, நம்மளை வந்து சங்கடப்படுத்த மாட்டா, கங்காதேவி மட்டும் சங்கடமே படுத்த மாட்டா. ஜில்லுன்னு குளிச்சா எப்படி இருக்கும், எப்படி இருக்கு, ஐப்பசி மாதம் குளிர், இதில் போய் நம்ம காலையில் குளின்னு சொல்கிறா அப்படின்னு வருத்தப்படுவா. அந்த வருத்தத்தை கூட கங்காதேவி நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால தான் கங்கை வந்து அந்த வெந்நீரில் தான் இருக்கிறா, சுடுதண்ணியில் இருக்கிறா, இன்னும் எளிமையாக சொல்லப்போனா. அப்படிப்பட்டு கங்காதேவி நினைச்சு, கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி,
அம்மா தாய் எல்லாரும் எங்களை காப்பாற்றணும், எனக்கு புண்ணியம் கிடைக்கணும், என் பாவங்கள்லாம் விலகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கிழக்கு முகமா அந்த உட்கார்ந்து இன்னும் சொல்ல போனா பெத்தவா தலையில தண்ணி ஊத்துனா ரொம்ப விசேஷம், குளிப்பாட்டி விட்டா விசேஷம். சார் எனக்கு 50 வயசு ஆகுது சார் பண்ண, உங்க அம்மாவுக்கு 70 வயசு இருக்கும்ல, அந்த அம்மா கையால குளிச்சு பாருங்களேன், அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சொம்பு ஜலம் ஊத்தி பாருங்களேன், என்ன ஆனந்தம் இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? பிளீஸ் ரொம்ப நட்பு எங்க, நம்ம சந்தோஷம் எங்கன்னா நம்ம குடும்பத்துல தாங்க இருக்கு. இது எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்ப்பாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு இந்த வெடி வெடிக்கிறதும் புத்தாடை போட்டுக்கிறது மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். ஆனா பெத்தவங்களுடைய பெரிய சந்தோஷம் தான் பிள்ளைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி, தலையில எண்ணெய் தடவி, அவனுக்கு தலையில தண்ணி ஊத்தி அவன் குளிச்சுட்டு வர்றதை பார்க்க அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். எத்தனை வருஷம் சின்ன வயசுல அந்த குழந்தைய குளிப்பாட்டிருப்பாங்கல்ல, இன்னைக்கு 60 இல்லை 70 இல்லை என்ன வயசானாலும் உங்க பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு மூலமா நீங்க இந்த குளியல் நடந்தா ரொம்ப சந்தோஷம். இது எப்படி முடியுமோ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க குளிங்க. குளிக்கும் போது கங்கா யமுனா நர்மதா சிந்து காவேரின்னு அந்த நதிகளை வணங்கிட்டு பிரார்த்தனை பண்ணி குளிங்க. நம்ம மனசுல இருக்கக்கூடிய அசுரன் விலகிடுவோம் 100%. இதை முடிச்சுட்டு தீபாவளி அது முடிச்சிட்ட பிறகு, கங்கா ஸ்நானம் முடிச்ச பிறகு சுவாமி தீபாராதனை, அந்த பலகாரங்கள்லாம் வச்சு நிவேதியம் ஆனந்தமா புத்தாடுகளை எல்லாம் போட்டு பட்டாசுகளை வெடிச்சு என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க, எல்லாருக்கிட்டையும் வாழ்த்து வாங்குங்க. காலை நேரத்துல சுவாமி வழிபாடு எப்படி பண்ணணும்னா, பட்சணம் இருக்கணும், பலகாரங்கள் இருக்கணும், பூ நிறைய இருக்கணும், பணங்காசு இருக்கணும், 20 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு, காயின்ஸ், தங்க காயின் இருந்தா தங்க காயின், வெள்ளி காயின் இருந்தா வெள்ளி காயின், எல்லாம் சுவாமிகிட்ட வச்சு நிவேதியம் பண்ணுங்க சார். அதெல்லாமே இல்லையே என்ன பண்ணலாம், மனசு இருக்கு சந்தோஷமா ஆனந்தமா சிரிப்போட கொண்டாடுங்க. அடுத்த வருஷம் இதெல்லாம் எனக்கு வரணும் பானு கண்டிப்பா வரும். சிரிப்போடு இருந்தா சிறப்போடு இருக்கும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கை இருப்பு, அது சிரிப்பு, அதுவே சிறப்பு. என்எஸ்கே சொல்லியிருக்கிறார், அந்த சிரிப்பு தான் தீபாவளி நாள் முழுவதும் இருக்கணும் நமக்கு. அப்பதான் மகாலட்சுமி இருப்பா, சிரிக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி இருப்பா, சிந்திக்கக்கூடிய இடத்தில் சரஸ்வதி இருப்பான், செயல்படக்கூடிய இடத்திலே துர்காதேவி இருப்பான். இவ்வளவுதான், துர்கா லட்சுமி சரஸ்வதி எங்க இருக்காங்கிறது இப்ப தெரிஞ்சு போயிருக்கும். ஆக இப்படி கொண்டாடுங்க தீபாவளியை. காலையில 5 லிருந்து 6 மணிக்குள் கங்கா ஸ்நானம் செய்வது சிறப்பு. அன்றைய அந்த நேரத்திலே தெய்வ வழிபாடு பண்ணுவது நல்லது.